தான் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் சங்கப்பலகை நிகழ்ச்சியில் மீண்டும் படித்ததும் சுவைத்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதனூடாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்நிகழ்ச்சிக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவு மகிழ்ச்சியை தருகின்றது இன்று நாங்கள் இன்னுமொரு புத்தகத்தோடு உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஈர நிலத்தை எதிர்பார்த்து என்ற ஒரு கவிதை தொகுதியை இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம் என நினைக்கின்றேன் மன்னார் பெனிஸ் எழுதிய புன்னகை வெளியீட்டு அமைப்பு வெளியிட்ட இந்த நூல் மிகவும் வித்தியாசமான கவிதைகளை கொண்ட நூலாக பெறுகின்றது இந்த மன்னார் பெனிஸ் என்ற இந்த இலக்கியத்தின் ஆசிரியர் முள்ளந்தண்டபடம் பாதிக்கப்பட்ட ஒரு முன்னாள் போராளி இவர் தான் சமூகத்தில் கண்ட அசைவுகளையும் தான் கண்ட பாதிப்புகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சில இன்பமான நிகழ்ச்சிகளையும் இந்த கவிதைகளூடாக பகிர்ந்து கொள்ளுகின்றார் இந்த கவிதை நூலுக்கு தமிழ்நேச நடிகளார் அவர்கள் அரத்திரு தமிழ்நேச நடிகளார் அவர்கள் முன்னுரை வழங்கியிருக்கின்றார் தொடர்ச்சியாக அதனை தொடர்ந்து ஈழத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பவுனியாவைச் சேர்ந்த அகலங்கன் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையை வழங்கியிருக்கின்றார் இந்த இரண்டு அணிந்துரைகளும் முன்னுரைகளும் இருந்து இந்த கவிதையின் பெயர்ப்பையும் இந்த கவிதையின் ஓட்டத்தையும் இந்த கவிதை நூலின் உள்ளடக்கத்தையும் அறிந்து கொள்ள முடிகின்றது மிகவும் லாவகமாக அவருடைய கவிதைகளை ஆராய்ந்து தமிழ்நேசன் அடிகளார் அவர்கள் இந்த கவிதைக்கான முன்னுரையை வழங்கியிருக்கின்றார் ஒரு போராளியாக ஒரு போராளி எழுத்தாளி எழுத்தாளனாகின்ற போது அவனுடைய உள்ள கிடக்கைகள் அவன் தான் சந்திக்கின்ற தன்னை பாதிக்கின்ற சந்தர்ப்பங்களையும் சம சந்தர்ப்பங்களையும் நிகழ்வுகளையும் எவ்வாறு இலக்கியத்துக்குள் நுழைக்கின்றான் என்பது இந்த கவிதைகளில் காணப்படுகிறது சில கவிதைகள் கவிதை என்ற மரபை தாண்டி சிறுகதை மரபுக்குள் போகும் அளவுக்கு சில படிம காட்சிகளை உள்ளே கொண்டு வந்து விடுகின்றது சில கவிதைகள் காட்சிகளாக உருவப்படுத்தப்படுகின்றன சில கவிதைகளை வாசித்து கொண்டு போகும்போது பின்புலத்தில் காட்சிகள் தான் தெரிகின்றது அவ்வாறு அவன் தான் சந்தித்த அன்றாடம் தன்னை பாதிக்கின்ற அந்த நிகழ்வுகளை கவிதைக்குள் கொண்டு வந்திருக்கின்றவை மிகவும் சிறப்பாக அமைகின்றது அல்லது ஒரு புதிய கவிதையின் இன்னொரு புதிய பரிணாமத்துக்கு அது நகர்ந்து செல்வதை இந்த இலக்கியத்தில் காண முடிகின்றது இந்த நூலில் நாற்பத்தி ஐந்து கவிதைகள் இடம்பெறுகின்றது இந்த நாற்பத்தி ஐந்து கவிதைகளும் ஒரு சமூகம் பெற்றிய பார்வையாக இருக்கின்றது ஆனால் சமூகம் பெற்றிய பார்வையில் சமூகத்துக்குள் இருக்கின்ற பல்வேறு அரசியலை பேசுகின்ற பார்வையாக இந்த கவிதைகள் இருப்பதை காண முடிகின்றது இறப்பை ஒரு அறமாக தருகின்ற சில கவிதைகள் வருகின்றன துன்பத்தை அறமாக பார்க்கின்ற கவிதைகள் வருகின்றன தான் வாழுகின்ற சூழல் தன்னை சுற்றி இருக்கின்ற சூழல் எவ்வாறு தன்னை பாதிக்கின்றது என்பதை கவிதையாக தருகின்றன தனது நாட்டின் அரசியல் இந்த போரின் அரசியல் இராணுவ அரசியல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஊடகமாக இந்த கவிதைகளில் உழைத்து தருகின்றார் அவ்வாறு ஒவ்வொரு கவிதைகளும் சமூகம் பற்றி எல்லா கவிதைகளும் பேசினாலும் பொதுவாக இங்கு வருகின்ற நாற்பத்தி ஐந்து கவிதைகளும் சமூகம் பற்றி பேசினாலும் ஊடகமாக அவற்றுக்குள் அந்த சமூக இயங்கியலை பேசுகின்றார் இருத்தலியம் பற்றி பேசுகின்றார் ஒருவருடைய இருத்தல் ஒருவருடைய வாழ்க்கை என்பது எவ்வாறு அமைகின்றது என்பதை அந்த கவிதைகளில் அவர் காட்டிவிடுகின்றார் ஒரு ஒரு மனிதன் பற்றி பார்க்கும்போது டாஸ்கோவர்ஸ்கி தாஸ்கோவஸ்கி என்கின்ற பிரபஞ்சமான எழுத்தாளர் ஒரு கருத்தை குறிப்பிடுவார் ஒரு மனிதனை பார்க்கின்ற போது இன்னொரு மனிதனுக்கு நம்பிக்கை உருவாக வேண்டும் என அவர் குறிப்பிடுவார் உண்மையில் இந்த கவிதைகளில் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை எழுந்து வருவதை காண முடிகின்றது அதேவேளை பல விடயங்களால் பாதிக்கப்பட்டாலும் தனது உடலளவிலும் மனதளவிலும் பல்வேறு விடயங்களில் இவர் பாதிக்கப்பட்டாலும் எல்லா கவிதைகளிலும் நம்பிக்கை துளிர்க்கின்ற கவிதைகளாக மலர்ந்திருப்பது ஒரு சிறப்பம்சமாக குறிப்பிடலாம் பொதுவாக கவிதை தொகுப்புகளில் துயரம் தோய்ந்த கவிதைகள் பல வருவதை காணலாம் பொதுவாக பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து வருகின்ற கவிதைகள் துயரம் தோய்ந்த கவிதைகளாக வருவதுதான் மரபு ஆனால் இங்கே எல்லா கவிதைகளும் நம்பிக்கை என்னும் துளிரை பிடித்தபடி மேலோங்கி வருவது இந்த கவிதைக்கான சிறப்பு என்று சொல்லலாம் நம்பிக்கைதானே வாழ்க்கை இருளை விரட்ட முடியாவிட்டாலும் இருள் படிந்த கொடூர முகங்களைப் பற்றி உங்களிடம் சின்னதாய் உணர்வை விதைக்கலாம் என வந்துள்ளேன் என அவர் தன் கவிதைகளை தான் ஏன் எழுதுகிறேன் என்பதற்கான முயத்தாய்ப்பாக இந்த கவிதையை சொல்லுகின்றார் எனக்கு இருளை பற்றி எழுத முடியாவிட்டாலும் இந்த இருள் படிந்த முகங்களை கொடூர முகங்களை எவ்வாறு உங்களிடம் காட்டுவது பற்றி நான் நினைக்கின்றேன் அதை உங்களிடம் விதைத்துவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் பொதுவாக போர் இலக்கியங்கள் தொடர்பாக விமர்சனங்கள் உண்டு அதாவது போரிலக்கியம் என்பது ஒரு காலத்துக்குரியது என்பது அந்த போரிலக்கியங்கள் தொடர்பான விமர்சனம் அது நீண்ட காலமாக தொடர்ந்து வராது என்பது பொதுவாக அனைவரும் முன்வைக்கின்ற கருத்தாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த போரும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலமும் அதற்கு பின்னர் வருகின்ற ஒரு பத்து வருடங்களுமே போர் இலக்கியம் இயங்கும் அதன் பின் அதன் பின்னால் வருகின்ற இலக்கியம் போர் இலக்கியம் நின்றுவிடும் என்பது பொதுவான கருத்து ஏனென்றால் அந்த போரின் பாதிப்பு அந்த அடுத்த தலைமுறையை பாதிக்காது பாதிக்கப்பட்ட தலைமுறையும் அதற்கு பின்னால் வருகின்ற தலைமுறையும் போரை பற்றி பேசும் ஆகவே போர் இலக்கியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் நிறைவடைந்துவிடும் என்பது பொதுவாக பலருடைய கருத்தாக இருக்கின்றது இவ்வாறுதான் இந்த கருத்தையும் இவர் தாண்டி விமர்சிக்கின்றார் இந்த போர் இலக்கியம் அடுத்த தலைமுறைக்கும் அதற்கு அடுத்த தலைமுறைக்கும் அதை தாண்டிய தலைமுறைக்கும் சென்று கடத்தப்பட வேண்டும் என்பது இந்த கவிஞருடைய ஆசையாக இருக்கின்றது ஏனென்றால் எல்லா காலத்திலும் அந்த கவிதை அதாவது இந்த போர் இலக்கியங்கள் எமது மரபை எமது சந்ததியை போய் சென்றடைய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் என்பது இந்த கவிதைகளில் தெரிகின்றது அவர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார் சாட்சியங்களை அழிப்பதனால் நடந்தவைகள் இல்லையென்றாகிவிடாது குரல் வலைகளை நெறிப்பதனால் உண்மைகள் ஊமைகள் ஆகிவிடாது ஒரு நாள் விடுவு பெறும் அப்போது நீ செய்த கொடுமைக்கான முடிவை எழுதும் ஒரு நல்ல பேனா என்று குறிப்பிடுகிறார் இங்கே அந்த எழுத்திலும் தான் எழுதுகின்ற இலக்கியத்திலும் கவிஞருக்குள்ள அந்த ஈடுபாடும் மனநிறைவும் அது ஒரு நாளைக்கு என்றோ ஒரு நாள் சாதிக்கும் என்ற அந்த சிந்தனையும் வெளிப்படுகின்றது அதாவது உண்மை எப்போதும் மறைந்து விடாது ஏதோ ஒரு நாள் அது உறங்கி உறங்காமல் காத்திருக்கும் இந்த தான் எழுதி வைக்கின்ற இந்த இலக்கியம் அல்லது இந்த கவிதைகள் என்றோ ஒரு நாள் யாராலோ படிக்கப்படுகின்ற போது இவ்வாறு எமது சமூகம் இருந்தது ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இவ்வாறு தான் இருந்தோம் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி இந்த கவிதைக்குள் வருவதை காண முடிகின்றது ஓரிடத்தில் அவர் தேனீக்கள் கரடிகள் வேடர்கள் இவற்றை வைத்துக்கொண்டு ஈழத்தமிழருடைய வாழ்க்கை நாடு வரலாறு பண்பாடு பற்றி பேசுகின்றார் தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த தேனியை எவ்வாறு கரடி பித்து தின்னுகிறதோ அதுபோலதான் ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையும் வந்து உருவகப்படுத்துகின்றார் ஈழத்தமிழர்களை தேனீக்களாக அவர் உருவகிக்கின்றார் இந்த தேனீக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேர்த்து வைக்கின்ற போது கரடி ஒன்று வந்து பிப்பதையும் அந்த கரடிக்கு துணையாக வேடர்கள் துணையாக வருவதையும் அவர் குறிப்பிடுகின்றார் இங்கு ஈழத்தமிழர்களுக்கு எதிராக உலக நாடுகள் சேர்ந்ததை அந்த கவிதையில் அவர் படம் பிடித்து காட்டுகின்றார் குறியீடு மூலம் காட்டுகின்ற இந்த படப்பிடிப்பு சரியாக அமைகின்றது அதாவது எங்களுக்கென்று முத்து முத்தான தேன்களான பல பண்பாட்டு பரிணாமங்கள் ஈழத்தமிழர்களுக்கு உண்டு ஆனால் அந்த பரிணாமங்கள் எல்லாம் ஒரு காலப்பகுதியில் சிதைக்கப்பட்டது இல்லாதொழிக்கப்படுகின்றது அவை மறக்கடிக்கப்படுகின்றது அதனையும் தாண்டி வாழ வேண்டிய கட்டாய சூழல் இந்த ஈழத்தமிழர்களுக்கு வந்துவிடுகிறது என்பதை தேனியும் கரடியும் வேடரும் என்ற உருவகம் மூலம் ஒரு கவிதையில் இவர் காட்டுகின்றார் அது அது அந்த கவிதை அத்தனை அருமையாக இருக்கிறது வாசிக்கும் போது தேனி தின்ற கரடி அத்தோடு நின்றுவிடவில்லை அந்த மரத்தடியிலேயே இன்று தங்கிவிட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலை உடைத்த இந்த உலகம் அதோடு நிறுத்திவிடவில்லை அந்த தமிழருடைய வாழ்வியலை பண்பாட்டை அவருடைய மரபுகளை காலங்காலமாக சேர்த்து வைத்த அந்த மரபு முடிவுகளை அவ்வாறே பேணுவதற்கு அது இடம் கொடுக்கவில்லை அதனையும் தாண்டி அது முன்னே வந்து அந்த அதனை சேர்த்து வைக்காமல் அதனை அழிக்க வேண்டும் என்பதில் இந்த உலகம் அல்லது இந்த நாடு எவ்வாறு தவிக்கிறது என்பதை அந்த வரிகளில் அவர் காட்டுகின்றார் தேனை தின்ற அந்த கரடி தெத்தோடு நின்றுவிடவில்லை அதை தாண்டி அந்த மரத்தின் கீழே குடியிருந்து விட்டது என்று குறிப்பிடுவதன் மூலம் அதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இதனை தாண்டி இன்னும் ஒரு போர்க்கால சமூகத்தில் இளைஞர்களுக்கு உள்ள ஒரு நிலையை அவர் இவ்வாறு கொடுத்திருந்தார் சிறைக்குள் இருக்கின்ற போது உள்ள பாதுகாப்பு தமிழ் இளைஞர்களுக்கு சிறைக்கு வெளியிலே இல்லை என்று அவர் குறிப்பிடுவதார் ஒரு கவிதையில் அதன் மூலம் அந்த இளைஞர்கள் அதாவது ஈழத்து இளைஞர்கள் உடைய நிலைமை சமூகத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை அவர் காட்டுகின்றார் உண்மையில் பாதிக்கப்பட்ட போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் தன்னுடைய பின்புலத்தை சேர்த்து ஒரு கவிதையை தன்னுடைய உணர்ச்சிகளை குலைத்து ஒரு கவிதையை உருவாக்குகின்ற போது அந்த கவிதையில் உணர்வு இலை அறாமல் மொழியின் ருசி விடுபடாமல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த கவிதையிலே காண முடிகின்றது ஏனென்றால் அந்த கவிதை இயல்பாக வருகின்றது ஆசிரியருடைய அடிமனதில் இருந்து மிக இயல்பாக வருகின்ற போது அந்த கவிதைக்குரிய தாக்கம் அது வாசகனுக்கு செலுத்துகின்ற தாக்கமும் மிக அதிகமாக இருக்கின்றது அவ்வாறு பல கவிதைகளை இங்கே பார்த்து கொண்டிருக்க முடி பார்த்து செல்ல முடிகின்றது அதனைத் தாண்டி சமூக சீர்கேடுகள் பற்றி பேசுகின்றார் பாலியல் ஒடுக்குமுறைகள் பற்றி பேசுகின்றார் பெண்ணியம் பற்றி பேசுகின்றார் பல இடங்களில் பல விடயங்களை பேசுகின்றார் அதை தாண்டி ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டிய அணிப்பயன்பாடு இந்த கவிதைகளில் பல இடங்களில் காணப்படுகிறது உவமை அணி பேசுகின்றது உருவகணி பல இடங்களில் வருகின்றது தற்குறிப்பேற்ற அணிகளை பல இடங்களில் காண முடிகின்றது ஒரு எழுத்தாளன் எவ்வாறு தன்னை செதுக்கி செதுக்கி செல்கின்றான் என்பது இந்த கவிதைகளில் முன்னிருந்து பின்னே செல்லும் போது வருகின்றது முன்னே இருக்கின்ற கவிதைகளை விட பின்னே நகருகின்ற போது வருகின்ற கவிதைகள் மிக ஆழமான கவிதைகளாகவும் ஊடகங்கள் நிறைந்த கவிதைகளாகவும் படிமங்கள் நிறைந்த கவிதைகளாகவும் உருவாகின்றது அந்த கவிதைகள் படித்தவர்களுக்காக சில கவிதைகள் கற்றவர்களுக்காக எழுதப்பட்டது போல மிக ஆழமான கவிதைகளாக அமைகின்றன சில கவிதைகள் மிக எளிமையான கவிதைகளாக பலரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்ட கவிதைகளாக தெரிகின்றன அதனால் இந்த கவிதைகள் முழுவதையும் வாசித்து முடிக்கின்ற போது உண்மையில் சில நன்றாக கற்றவர்களுக்கும் நிறைவை தருகின்ற இந்த கவிதைகளாக இருக்கின்றன அதே வேளை சாதாரண மக்களுக்கும் நிறைவை தருகின்ற அளவுக்கு இந்த கவிதைகள் இரண்டு பக்கத்தையும் பார்த்து 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 செதுக்கி எடுத்த கவிதைகளாக இந்த கவிதைகள் இருப்பதை காண முடிகின்றது அதனையும் தாண்டி சில குறிப்புகளை இந்த கவிதைகளில் காண முடிகின்றது ஒரு சாதாரணமாக வருகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ற அந்த வட்டத்தில் எத்தனை இடங்களில் நெளிவு சுழிவுகள் வரும் என்பதை சின்ன சின்ன குறிப்புகளூடாக அவர் காட்டுகின்றார் வளைவுகள் தலைமுடி அவர் கவிஞர்கள் பலரும் பேசாத பல பகுதிகளை இந்த கவிதையில் அவர் பேசுவதை காண முடிகின்றது சில பொதுவாக முகம் அழகு மூக்கு கண் என்று பேசுகின்ற கவிதைகளை விட்டுவிட்டு தலையின் உச்சந்தலை பாதம் பாதத்தின் பாதம் அதாவது பாதத்தின் அடிப்பகுதி இவற்றை பற்றியெல்லாம் இவர் பேசுகின்றார் உண்மையில் அந்த கவிதைகளை பார்க்கும்போது சிறப்பாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த பாகங்களை பற்றி கவிஞர்கள் பெரிதாக பேசுவதில்லை பாதத்தின் அடிப்பகுதியை பற்றி கவிஞர்கள் பேசியதாக எனக்கு தெரியவில்லை உண்மையில் இந்த கவிஞர் பாதத்தின் கீழ்பகுதி வரைக்கும் பேசுகின்றார் ஆக ஒரு ஒட்டுமொத்த கவிதை கவிதையின் அமைப்பில் பல்வேறு விதமான புதிய பரிணாமங்களை கொண்டு வந்து தான் பார்த்த பார்வைகளை வாசகர் மனதிலும் பதிய வைக்கின்ற அளவில் இந்த கவிஞர் இந்த தொகு தொகுப்பில் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது தெரிய வருகின்றது மொத்தத்தில் இந்த மன்னர் பெனிஸ் அவர்கள் எழுதிய ஈரநிலத்தை எதிர்பார்த்து என்ற இந்த கவிதை ஒரு சிறப்பான கவிதையாக அமைகின்றது அதையும் தாண்டி இந்த கவிதையின் இந்த தலைப்பு ஈரநிலத்தை எதிர்பார்த்து என்ற தலைப்பு என்னும் ஒரு பரிணாமத்தை பேசுகின்றது அதுவே பல நேரங்களில் நம்பிக்கையை தருகின்றது அவர் ஈரநிலத்தை எதிர்பார்த்திருக்கின்றார் அவர் அந்த சமர்ப்பணத்தில் கூட குறிப்பிடும்போது மழையாக தனக்கு கிடைக்கப்பெற்ற மனைவி என்று குறிப்பிடுகின்றார் அதாவது ஈரநிலம் ஒன்றை எதிர்பார்த்திருக்கின்றார் அந்த நேரம் மழை கிடைத்து அந்த ஈரநிலம் அவருக்கு கிடைப்பது போல அந்த ஈரநிலத்தை எதிர்பார்த்து என்ற தலைப்பிலேயே பல்வேறு விதமான நம்பிக்கைகளை வாசகருக்கு தருவதாக அந்த கவிதை இருக்கின்றது அதை தாண்டி அட்டைப்படம் கூட அந்த ஈரநிலத்தின் அந்த வறண்ட நிலமொன்றில் ஈரத்தை தேடி அல்லது மலையை தேடி ஒருவர் தனித்திருப்பது போன்ற அந்த அட்டைப்படம் வருகின்றது அந்த அட்டைப்படத்துக்கு அமைவாகவே ஈரநிலத்தை எதிர்பார்த்துகின்ற அந்த தலைப்பும் அமைகின்றது இந்த தலைப்பும் அட்டைப்படமும் ஒன்றாக சேரும்போது அதுவே ஒரு தனி கவிதையாக அமைவதையும் காண முடிகின்றது இவ்வாறாக இந்த தொகுப்பு முழுவதும் ஒரு நல்ல கவிதை தொகுப்புகள் அமைந்த கவிதையாக அமைகின்றது இதனை நீங்களும் வாசித்து பார்க்க வேண்டும் உரிமை குரல் பற்றி இவர் பேசுகின்ற இடங்கள் சில வேடங்கள் போதை பற்றி இவர் பேசுகின்ற இடங்கள் எழுதுகோள் பற்றி தன்னுடைய எழுத்தின் நம்பிக்கை பற்றி இவர் பேசுகின்ற இடங்கள் என பல இடங்கள் காலம் பற்றி பேசுகின்ற இடங்கள் எல்லா இடங்களும் மனதை தைக்கின்ற இடங்களாகத்தான் அமைகின்றது அந்த கவிதைகளை நீங்களும் வாசித்து பார்க்க வேண்டும் அந்த வாசித்து பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய இலக்கிய சுவைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனை நீங்கள் ருசிக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்